இந்தியாவின் முன்னணி தனியார் நிறுவனமான ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி ஈடுபடாத தொழில்களே இல்லை என கூறும் அளவுக்கு அனைத்து துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார் கச்சா எண்ணெய் முதல் தொலைத்தொடர்பு நிறுவனம் சில்லறை விற்பனை என அனைத்திலும் கொடி பறக்கின்றன ரிலையன்ஸ் குழும நிறுவனங்கள் ரிலையன்ஸ் குழுமத்தின் ஜியோ தொலைத்தொடர்பு நிறுவனம் ஆரம்பித்த சில ஆண்டுகளிலேயே சந்தாதாரர்கள் எண்ணிக்கையிலும் வருவாய் அடிப்படையிலும் பெரு வளர்ச்சியை பெற்றது இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்தாம் ஆண்டில் ஜியோ தொலைத்தொடர்பு நிறுவனம் தொடங்க முடிவெடுக்கப்பட்ட குழுவில் ஆரம்பம் முதலே முகேஷ் அம்பானியின் மகன் ஆகாஷ் அம்பானி முக்கிய இடம் வகித்தார் ஜியோவின் ஒவ்வொரு வர்த்தக ரீதியிலான திட்ட செயல்பாடுகள் அனைத்திலும் ஆகாஷின் பங்களிப்பு இருந்தது அமெரிக்காவின் பிரவுன் பல்கலைக்கழகத்தில் பி ஏ பொருளாதாரம் பயின்றவர் ஆகாஷ் அம்பானி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜியோ முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்போது ஜியோ சிம் கார்டுகளை சில மாதங்கள் வரை இலவசமாக வாடிக்கையாளர்களுக்கு வழங்கியது இதில் இடம்பெற்ற அம்சங்கள் இந்திய தொலைத்தொடர்பு சந்தையில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது முதலில் இலவச டேட்டா இலவச டாக்டைம் என பயணித்த ஜியோ அடுத்த கட்டமாக போர் ஜி அலைவரிசையை பயன்படுத்த தேவைப்படும் ஸ்மார்ட் போன் வகை செல்போன்களை குறைந்த விலையில் வழங்கியது இந்த செல்போனில் ஜியோ நிறுவனத்தின் சேவையை மட்டுமே பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டதால் சந்தாதாரர்கள் தொடர்ந்து ஜியோ வாடிக்கையாளர்களாகவே தொடர்ந்தனர் குறுகிய காலத்தில் நாற்பத்தி மூன்று கோடி எண்ணிக்கையிலான வாடிக்கையாளர்களைக் கொண்டு ரூபாய் தொன்னூறாயிரம் கோடி வர்த்தகம் பொரியும் நிறுவனமாக ஜியோ உள்ளது இதுவரை ஜியோ நிறுவன தலைவராக முகேஷ் அம்பானி இருந்தார் நிறுவனத்தை அடுத்த தலைமுறையின் நிர்வாகத்திற்கு கொண்டு செல்வது என்று முடிவெடுத்துள்ளது ரிலையன்ஸ் குழுமம் இதனையடுத்து ஜியோ நிறுவனத்தின் இயக்குநர் பொறுப்பிலிருந்து முகேஷ் அம்பானி விலகியுள்ளார் மேலும் முகேஷ் அம்பானியின் மகன் ஆகாஷ் அம்பானி நிறுவனத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் அதேபோல நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக பங்கஜ் மோகன் பவார் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இப்பதவியில் நீடிக்க நிறுவனத்தின் இயக்குநர்கள் கூட்டம் ஒப்புதல் அளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தலைமை மாற்றத்தின் ஒரு பகுதியாக தமது குழந்தைகள் அதிக பொறுப்புகளை எடுத்துக் கொள்வதாக அம்பானி கூறினார் ரிலையன்ஸின் நிறுவனரான தனது தந்தை திருபாய் அம்பானியின் வர்த்தக செயல்பாட்டில் புதுமை என்ற தீப்பொறியையும் ஆற்றலையும் தனது குழந்தைகளிடமும் காண்பதாக முகேஷ் அம்பானி கூறியுள்ளதாகவும் ஜியோ நிறுவனம் தெரிவித்துள்ளது செய்திப் தமிழ்